நம்ம ஆட்டோ கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. வணக்கம் நண்பர்களே. நாம பெரிது விரும்பி படிக்கக்கூடிய வரலாற்று நாவலான பொன்னியின் செல்வனை எழுதிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பத்தி பார்க்க போறோம். கடலை கடுவுக்குள்ள அடைக்க முடியுமா, அது போலதான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட சாதனையும் அவரை பத்தி சின்னதா இந்த பதிவுல பார்க்கலாம். இந்திய சுதந்திர காலகட்டத்தில் இருந்த எழுத்தாளர்கள்ல முன்னோடியா இருந்தவர் இவர்தான். இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, பத்திரிகையாளர், நகைச்சுவையாளர், பயண கட்டுரை ஆசிரியர், திரைக்கதை ஆசிரியர், கவிஞர், கலை விமர்சகர், அப்புறம் சுதந்திர போராட்ட வீரரும் கூட. இவர் தமிழ் இலக்கியத்துல தொடாத பிரிவுகளே இல்லை. இவர் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுக்காக 3 தடவை இலங்கைக்கு பயணம் செஞ்சிருக்காரு. இவர் 120 சிறுகதைகள், 10 காப்பியங்கள், 5 நாவல்கள், அப்புறம் 3 வரலாற்று கதைகளை எழுதியிருக்காரு. இவர் எழுதின முதல் நாவல் கல்வனின் காதலி. அப்புறம் இவர் எழுதிய சோசியல் நாவலான தியாகபூமி உப்பு சத்தியாகிரக பின்னணியில பெண் உரிமையையும் தீமையும் பத்தி வலியுறுத்தியிருக்காரு. அப்புறம் இது திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை வெள்ளக்காரங்களை எதிர்ப்பதாக கருதிய ஆங்கிலேய அரசு இந்த படத்தை திரையிடுறதுக்கு தடை விதிச்சிருந்தது. இவர் எழுதின பொன்னியின் செல்வன் சோழர்களோட காலத்தை பத்தியும், அப்புறம் பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இந்த 2 நாவலும் பல்லவர்களோட ஆட்சியை பத்தியும் சொல்லியிருக்காரு. இவருக்கு ரொம்ப பிடிச்சது கர்நாடக சங்கீதம் தான். இதுல அதிகமாக தமிழ்ல பாடணும்னு இவர் விரும்பினாரு. அப்புறம் இவரு தமிழ்ல பாடலும் எழுதியிருக்காரு. அப்புறம் இந்திய நுண்கலை கழகம் இவருக்கு 1953ல் சங்கீத கலாசிகாமணி அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க. காந்தி அடிகளோட சுயசரிதையை சத்திய சோதனை அப்படின்ற பேர்ல தமிழ்ல மொழி பெயர்ந்தது இவர் தான். இவரோட 100வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில இந்திய அஞ்சல் துறை சிறப்பு அஞ்சல் தலை, அதாவது ஸ்டாம்ப் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல புத்தமங்கலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல 9/9/1899 அப்ப பிறந்தாரு. இவர் வீட்டு பக்கத்துல இருந்த தபால்காரரான திரு ஐயாசாமி அவர்களோட வீட்டுல கிட்டத்தட்ட 100 புத்தகங்களை வச்சிருந்திருக்காரு. அதை எல்லாத்தையும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சின்ன வயசுல இருக்கும் போதே படிச்சு முடிச்சிருந்திருக்கார். கிருஷ்ணமூர்த்தி அவர் உயரம் கம்மி அப்படிங்கறதுனால தபால்காரர் இவரை அகத்தியார்னு தான் கூப்பிடுவாராம். அப்புறம் பின்னால இதுவே இவர் புனை பெயராக வைத்து கொண்டார். அப்புறம் 1921 மகாத்மா காந்தியடிகள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்துழையாமை அப்படின்ற இயக்கத்தை தொடங்கினாங்க. அந்த சமயம் கிருஷ்ணமூர்த்தி அவர் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தார். இன்னும் ஒரு 3 மாசம் தொடர்ந்து படிச்சிருந்தார். பள்ளி இறுதி சான்றிதழை வாங்கியிருப்பாரு. ஆனா காந்தியடிகள் மீது இருந்த அதிக பற்றுனால பள்ளி படிப்பை கைவிட்டுட்டு சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டார். அதனால ஒரு வருஷம் சிறையிலும் இருந்தார். சிறையில அவருக்கு மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் டி சதாசிவம் அவர்களும் நட்பானாங்க. அப்புறம் 1922ஆம் ஆண்டுல சிறையிலிருந்து வெளியே வந்தாரு. 1923 தமிழ் அறிஞர் திருவிக்கா அவர்கள் நடத்தி வந்த நவசக்தி பத்திரிகையில உதவி ஆசிரியராக சேர்ந்தாரு. பின்னர் கிருஷ்ணமூர்த்தி அவரோட சாரதியின் தந்திரம்ங்கிற முதல் நூல் 1927ல வெளியானது. அப்புறம் 1928ல நவசக்திங்கிற பத்திரிகையிலிருந்து வெளியே ராஜாஜி அவர்கள் துவங்கி இருந்த விமோசனம்ங்கிற பத்திரிகையில சேர்ந்தார். இந்த பத்திரிகையில ஆங்கிலேயருக்கு எதிராக பல தடவை எழுதினாரு. அதுக்காக 1931ஆம் ஆண்டுல மறுபடியும் ஒரு 6 மாசம் சிறையில இருந்தாரு. அப்புறம் 1932ல வார பத்திரிகையான ஆனந்த விகடன்ல சேர்ந்தாரு. இதுல நகைச்சுவையாக அரசியல், இலக்கியம், இசைன்னு பல பிரிவுல எழுதினாரு. மேலும் கல்கி, ராக்கி, தமிழ் தேனி, கர்நாடகம் அப்படின்ற புனைப்பெயர்லையும் எழுதி வந்தாரு. அப்புறம் 1941ல ஆனந்த விகடன்ல இருந்து வெளியே மறுபடியும் சுதந்திர போராட்டத்துல வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற இயக்கத்துல கலந்து கொண்டாரு. அதனால மறுபடியும் சிறைக்கு போனாரு. அப்புறம் விடுதலையாகி வெளியே அவருடைய நண்பர் திரு சதாசிவம் அவரோட சேர்ந்து கல்கி பத்திரிகையை தொடங்கினாங்க. 1942ல இவர் எழுதிய அலை ஓசைங்கிற சமூக நாவல் கல்கியில தொடராக வெளியே வந்தது. அப்புறம் 1953ல அலை ஓசை நாவல் தனி நாவலாக வெளியே வந்தது. இந்த நாவலுக்கு இவர் இறந்ததுக்கு அப்புறம் 1956ல சாகித்ய அகாதமின்ற விருது வழங்கப்பட்டது. இவர் 5/12/1954ல காலமானார். இம்மாமேதையோட படைப்புகளை படித்து நாமும் பயன் பெறுவோம்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.